the number web series factory

தண்ணியை அவ உடம்புக்குள்ள பூந்துட்டு சந்திரன் கூட வாழணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கா நம்ம சிவானி அந்த ஆர்போட பவர்ல இறந்து போயிடுறா இப்போ திடீர்னு ஃபுளூட்ல இருந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி வருது அது அப்படியே சேவன்ட்ட எரிச்சு சாம்பலா மாத்திடுது அடுத்த சீன்ல சிவானி வீட்டுக்கு வரா பனிப்பெண் பார்த்ததும் சிவானி நீங்க வந்துட்டீங்களா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவ கைய வந்து பிடிக்கிறா இப்படி பனிப்பெண் அவள தொட்டு பேசவும் பேரரசிக்கு சம்ம கோவம் டென்ஷன்ல எனக்கு ஒண்ணும் இல்ல நான் டயர்டா இருக்கேன் நான் போனோம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு பனி பெண் யோசிச்சுட்டே இருக்கா அடுத்த சீன்ல அவளோட ரூமுக்கு வந்துட்டு பெட்ட தடவி பார்த்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு என் ரூமுக்கு வந்து அப்படின்னு நினைச்சு பாக்குறா இப்போ சந்திரன் சிவானி வந்து இருக்கிறது தெரிஞ்சுட்டு சிவானிய பாக்குறதுக்காக ரூமுக்கு வரா என்னாச்சு உனக்கு ஒன்னும் ஆகல இப்பதான் எனக்கு உயிரே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சிவானி கிட்ட பேசுறான் டேய் லூசு பயலே அவ சிவானி இல்ல அவ பேரரசி அப்படின்னு நம்ம சொன்னா உனக்கு கேட்கவா போக இப்போ சிவானி கையை கிழிச்சிருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு என்னாச்சு வலிக்குதா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பதறி போய் கேக்குறான் சந்திரன் உடனே சிவானி உடம்புக்குள்ள இருக்க பேரரசி இல்ல இல்ல இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் ஒன்னும் வலிக்கு கூட இல்ல அப்படின்னு சமாளிச்சிடுறா இப்போ சந்திரன் அப்படியே பேசிட்டே கிஸ் பண்ண வரா இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க இவ கிஸ் பண்றது சந்திரனுக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது டக்குன்னு நகர்ந்துக்கிறான் இப்போ சிவானி மனசுக்குள்ளே நினைக்கிறா இனிமே உன்ன மறக்கவே மாட்டேன் யாருக்கும் ஒன்னு விட்டு தரவே மாட்டேன் யாரும் என்கிட்ட கிட்ட இருந்து உன்ன பிரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா என்ன நடந்தாலும் சரி எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன்னு பிராமிஸ் பண்ண சந்திரா அப்படின்னு சிவானி மாதிரிய சந்திரா சந்திரான்னு பேசிட்டே இருக்கா சந்திரனும் அழகா சிரிச்சுட்டே பிங்க ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான் அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்து காலையில விடியுது சிவானி கண்ணாடியை பார்த்துட்டு மேக்கப் பண்ணிட்டே இருக்கா அதாவது சிவானி உடம்புக்குள்ள இருக்க பேரரசி இப்போ திடீர்னு அந்த கண்ணாடி சிவானி வந்து சந்திரா என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு கத்திட்டே இருக்கா என்னடா இது ஒண்ணுமே புரியல இப்பதான் நமக்கே புரியுது இந்த பேரரசி சிவானிய கொல்லல சிவானி மயக்கத்துல இருக்கப்போ அவ இறந்துட்டா நினைச்சு அவ உடம்புக்குள்ள பூந்துட்டா சிவானிய கட்டுப்படுத்திட்டு அவ உடம்புக்குள்ள இருக்கா ஆனா சிவானி சாகல அவளை கட்டுப்படுத்திட்டு பேரரசி உடம்புக்குள்ள வசிச்சுட்டு இருக்கா இப்படி சிவானி கண்ணாடியில தெரியவும் பேரரசிக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது இருக்கிற எல்லா கண்ணாடி எல்லா திங்ஸையும் தட்டி விட்டுட்டு வேகமா பனிப்பெண்ண கூப்பிட்டுட்டு இந்த கண்ணாடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க எனக்கு கண்ணாடியே இருக்க கூடாது தடை செய்யப்பட்ட கண்ணாடிய மாத்துங்க அப்படின்னு அவ பாட்டுக்கு கத்திட்டு இருக்கா பனிப்பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க சிவானி அப்படின்னு கேக்குறா இவ உடனே சமாளிக்கிறா இல்ல இல்ல நான் அந்த ஆர்பு பக்கம் போனேன் சோ அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு எப்படியோ சமாளிச்சிடுறா பணிப்பெண்ணுக்கு ஒன்னும் புரியல ஆர்பு பார்க்க போனாங்களா அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கா அடுத்த சீன்ல நம்ம சிவானிய அதாவது சிவானி உடம்புக்குள்ள இருக்க பேரரசிய அடுத்த பேரரசிய ஆக்க போறாங்க அதனால ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க பேரரசி இறந்துட்டாங்க அதனால கிரௌன் பிரின்ஸ் ஆகிய நந்தினி தான் அடுத்த பேரரசியா அறிவிக்க போறாங்க அதனால எல்லாருமே தயாரா இருங்க அப்படின்னு சிவானிக்கும் மத்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க பேரரசிக்கு இறுதி சடங்குலாம் முடிச்சிட்டு இளவரசி நந்தினி தான் பேரரசியா பதவி ஏற்க போறாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க இது கேட்டுட்டு சிவானிக்கு அவ்வளவு சந்தோஷம் அதாவது சிவானி உடம்புக்குள்ள இருக்க பேரரசிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இப்ப நந்திதாக்கு சந்தேகம் வருது எல்லாரும் முன்னாடியுமே கேட்டுடுறா பேரரசி கடைசியா இறக்குறப்போ சில பேர் தான் பார்த்தாங்க அதுல முக்கியமான ஆளு சர்வன்ட் அவர் எங்க ஆலைய காணோம் எங்க போனாரு இதுல ஏதோ சதி இருக்கு பேரரசிக்கு உண்மையாவே என்ன ஆச்சு அப்படின்னு நந்திதா கொஸ்டின் கேக்குறா இப்போ ஒட்டுமொத்த லாயர்ஸ் எல்லாருமே அந்த அபிஷியல்ஸ் எல்லாருமே ஆமா பேரரசிக்கு என்னாச்சு ஆச்சு சர்வன்ட் எங்க போனாரு அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க இப்போ சிவானிக்கு செம்ம கடுப்பு வருது வருங்கால பேரரசி முன்னாடியே கேள்வி கேக்குறீங்க தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் உங்க எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு மிரட்டுறா நந்திதா பாவம் கடுப்பாகி வெளியே போ அப்படின்னு வெளியே போக சொல்லிடுறா அவளோ சோகமா வெளியில போயிடுறா இப்போ மத்த அபிஷியல்ஸ் எல்லாரும் வாய் முடித்து அமைதி ஆயிடுறாங்க இப்போ சிவானி உடம்புக்குள்ள இருக்க பேரரசி அதே பழைய கெத்தோட கண்ணுல திமுறோட பார்க்கறா அடுத்த சீன்ல சிவானி மாதிரியே சாங் 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 சாங்னு சந்திரனை கூப்பிட்டு ஓடி வரா ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பேசுறா நான் சீக்கிரம் பேரரசி ஆகப் போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ராஜாந்திரன் கிட்ட சொல்றா இப்ப சந்திரன் சிரிச்சுகிட்டே நீயே இவ்ளோ சந்தோஷமா ஆர்வமா இருக்க என்னோட வாழ் பொண்டாட்டி எங்க காணோம் அப்படின்னு செல்லமா பேசுறான் நீ பேரரசி ஆனதும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணத மறந்துட கூடாது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சந்திரன் சொல்றான் உம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு பெண்களுக்கு இருக்கிற எல்லா சுதந்திரமும் ஆண்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்ற அதுதானே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சந்திரா அப்படின்னு சொல்றா சந்திரனும் சிரிச்சுட்டே நாட்டை பழைய மாதிரி மாத்திட்டு சீக்கிரம் நம்ம உலகத்துக்கு போலாம் நம்ம சூரியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் இவளுக்கு உடனே சந்தேகமாகுது கடுப்பாகுது என்ன வேற உலகமா என்ன விட்டுட்டு வேற உலகத்துக்கு போக போறியா அப்படின்னு யோசிக்கிறா இப்போ சிவானி மாதிரியே ஆமா ஆமா சூர்யாவை ரொம்பவே மிஸ் பண்றேன் என் பையனை பாக்கணும் அப்படின்னு இவளும் சிவானி மாதிரியே நடிக்கிறா இப்போ உங்களை நான் எங்கேயுமே போக விட மாட்டேன் சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் இதே உலகத்துல ஏன் கூட ஒரு புதிய லைஃப ஸ்டார்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரனை பார்த்து மொரைச்சிட்டே பேரரசி நடந்து போயிட்டே இருக்கா அடுத்த சீன்ல சிவானி

எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அன்னைக்கு சிவானி ஜெயில இருந்து சர்வன்ட்டு தான் கூட்டிட்டு போனா ஏதோ பழி பீடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு பேசிட்டு இருந்ததா என் காதல விழுந்துச்சு சொல்றாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் வேகமா அந்த பழி பீடத்துக்கு போறாங்க இருக்கிற மாதிரி தெரியுது சாம்பல் எடுத்து நோந்து பாக்குறான் அவனுக்கு நல்லா தெரியுது இது சோல் சப்ரூட்னால ஏற்பட்ட சாம்பல் இங்க யாரும் இறந்து போயிருக்காங்க இறந்தவங்களோட சாம்பல் அப்படின்னு சந்திரன் கண்டுபிடிச்சிடுறான் இப்போ வேகமா எல்லா மெழுகுபத்தையும் அணைச்சிட்டு கண்ண மூடி யோசிக்கிறான் சர்வன் பேரரசியோட இறந்த எல்லா விஷயமே அவன் கண் முன்னாடி அவனுக்கு வருது இப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமே புரியுது இப்ப திடீர்னு அங்க யாரோ வர மாதிரி இருக்கவோ ரெண்டு பேருமே ஓடி போயிடுறாங்க சந்திரனுக்கு நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்கு நம்ம சிவானியோட உடம்புக்குள்ள பேரரசி வந்திருக்கா நம்ம சிவானியாவ கட்டுப்படுத்திட்டு இருக்கா கண்டிப்பா சிவானி இறந்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நல்லாவே தெரியும் நந்தினியும் இதே மாதிரிதான் நந்தினிய கட்டுப்படுத்தி சிவானி உள்ளக்க வந்துரவும் ஒரு நேரத்துல நந்தினி வெளியில வந்தாங்க இப்போவும் சிவானி அதே மாதிரி பேரரசி கிட்ட இருந்து வெளியில வர வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணனும் அப்படின்னு சந்திரன் பிளான் பண்றான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க காலையில விடியுது சந்திரன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு திருட்டுத்தனமா இது ரூமுக்குள்ள போறான் இத பின்னாடி இருந்த பேரரசி பார்த்துட்டு கரெக்டா அவன ஃபாலோ பண்ணியே ரூம் வாசல்ல நின்னு ஒட்டு இருப்பா இப்ப டக்குன்னு சந்திரன் கதவு திறந்து அவ கையை பிடிச்சி இழுத்து உள்ள எழுத்துக்கிறான் இதுதான் சந்திரனோட சர்வன்டோட பிளானே ரூம் வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லா ஒரே கண்ணா கண்ணாடியா இருக்கு கண்ணாடியா செட் பண்ணி வச்சிருக்கான் உண்மை ஒத்துக்கோ நீ என்னோட சிவானி இல்ல நீ யாரு நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சந்திரன் கத்துறா ஆமா நான் சிவானி இல்லதா நான் யாமினி அப்படின்னு திமுரா சொல்றா என் உடம்புக்குள்ள நானே திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு கெத்தா பேசுறா இப்போ அந்த கண்ணாடியில இருந்து சந்திரா சந்திரா என்ன காப்பாத்து எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சிவானி கத்திட்டே இருக்கா சிவானியோட வாய்ஸ் கேக்குது உடனே சந்திரன் பதறி போய் அவன் கண்ணு கலங்குது சிவானி நீ எங்க இருக்க நீ தான் இருக்கியா நீ உயிரோட தான் இருக்கியா நான் உனக்கு காப்பாத்திடுறேன் அப்படின்னு கத்துறான் இப்போ உடம்புக்குள்ள இருந்து சிவானி வெளியில வர பாக்குறா இத புரிஞ்சுகிட்டு பேரரசி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவளோட கையை அறுத்துக்க போவா இத பாத்துட்டு சந்திரன் டக்குன்னு அவ கைய பிடிச்சு காப்பாத்திட்டு என்ன பண்ற அப்படின்னு கத்துறான் உடனே அந்த பேரரசி சந்திரன் கையை தட்டி விட்டுட்டு அவளோட கழுத்துல கத்திய வச்சுட்டு சந்திரனை மிரட்டுறா நீ எனக்கு இல்லனா வேற யாருக்குமே நீ கிடையாது உன்னையும் குழப்பண்ண தயங்க மாட்டேன் என்னையும் நானும் குத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மெயில் பண்றா சந்திரன் பாவம் என்ன பேசுறதுனே தெரியாது முடியாம கண்ணுல தண்ணியோட அமைதியா நிக்கிறான் பாவம் சந்திரன் சிவானிய காப்பாத்த முடியலையேன்னு ரொம்பவே அழுகுறான் அடுத்த சீன்ல சிவானி உடம்புக்குள்ள இருக்க பேரரசி நான் பேரரசி ஆகுறதுக்கு எல்லா விஷயத்தையுமே தயார் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க முன்னாடி விட இப்போ ரொம்பவே கொடூரமா நடந்துக்கிறா பணியாட்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நந்திதாவே வர சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா நந்திதா கிட்ட பணம் வாங்கிட்டு யாரெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கள தவிர மீதி எல்லாரும் வெளிய போங்க அப்படி

முன்னூறு தடவை பேரரசி நான் அப்படி பண்ண மாட்டேன் பேரரசி பேரரசின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து பேசுறா பேரரசிக்கு செம்ம கெட் இவன் இவ நடுங்கறது பயப்படுறத பாத்துட்டு செம்மையா சிரிக்கிறா இப்ப எல்லாத்தையும் போக சொல்லிட்டு ரிபல் லீடர்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்னு முறைச்சிட்டே சொல்றா இத கேட்டுட்டு நந்திதாக்கு பயங்கரமா அழுகு வர மாதிரி இருக்கு செம்ம ஷாக் ஆயிடுறா என்னன்னா ஒட்டுமொத்த மோ குடும்பத்தையுமே சாகடிக்க பிளான் பண்றா ஏன்னா ஒட்டுமொத்த மோ குடும்பம் தான் ரிபல் லீடர்ஸா இருக்காங்க நியாயத்துக்கு போராடிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி போராளி எல்லாத்தையுமே பாவம் பார்க்காம எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு நந்திதா கிட்ட சொல்றா இதுக்கு நீ தான் கரெக்ட் ஆனாலு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா ஒன்னையும் கொல்லிடுவேன் உன் தலையை எடுத்துருவேன் சொல்லிட்டு நந்திதாவை மிரட்டுறா எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட பிளான் எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனாலும் ஓ வாயில சொல்லு அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லு அப்படின்னு சிரிச்சுட்டே மிரட்டுறா பாவம் நந்திதா என்ன பண்றதுன்னு தெரியாம மோ குடும்பம் பிளான் பண்ண ஒட்டுமொத்த பிளானையுமே பேரரசு கிட்ட சொல்லிடுறா நீங்க ரெண்டு பேரும் தானே சிம்மாசனத்துக்கு எதிரா சதி பண்ணீங்க இப்ப இதையும் நீனே பண்ணு இது எனக்கு முன்னாடியே தெரியும் மோ குடும்பம் என்ன கொள்ள திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீதான் எனக்கு இதை ஹெல்ப் பண்றதுக்கு கரெக்டானவ நம்பிக்கை துரோகம் பண்றது உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுறா பேரரசி நந்திதாக்கு அல்ல இல்ல அஹா என்னடா இவன் நம்மள விட பெரிய பிசாசா இருக்கா போலயே அப்படின்னு கண்ணுமுழி மொழி பிதிங்கி போய் பயத்தோட பாக்குறா இங்க இவங்க பேசுற விஷயம் எல்லாத்தையுமே பணி பெண் வெளியில நின்னு கேட்டுட்டு பதிறி போயிடுறா வெளியில வந்துட்டு நந்திதா அழுதுட்டே போறதையும் கவனிக்கிறா ஷிவானி எப்படி மோ குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்க இவ்வளவு கொடூரமா யோசிக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு இவங்க ஷிவானி தானா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறா நம்மளே போய் கேட்டுரலாமா அப்படின்னு பேரரசிகிட்ட கேட்க போறா ஐயய்யோ இவ்வளவு செத்துடுவா நல்லவேளை டக்குன்னு நின்னுட்டு இத சந்திரன் கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு இளவரசர் சந்திரனை பாக்குறதுக்காக போறா அங்க போய் சந்திரனை பாத்துட்டு இங்க கேட்ட விஷயம் எல்லாத்தையுமே சந்திரன் கிட்ட ஒண்ணு விடாம சொல்றா இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல உங்க குடும்பம் எல்லாத்தையுமே அழிக்க போறதா பேசுறாங்க உங்க அப்பாவை கொல்ல போறாங்களா இது நம்ம சிவானி யோசிச்ச பிளான் அப்படின்னு சொல்றா சந்திரன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றா இங்க இருக்கிறது நம்ம நந்தினி கிடையாது அப்ப நம்ம நந்தினி எங்க அவங்க இறந்துட்டாங்களா என்னாச்சு அவங்க உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் செம்மை அழுகிறா ஏ மேலதான் தப்பு அவங்களை நான் தனியா விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு தலையில அடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறா இவ அழுக அழுகிறத பாத்துட்டு சந்திரனுக்கும் கஷ்டமாகுது நீ பயப்படாத சிவானி உயிரோட தான் இருக்காங்க சிவானிய கட்டுப்படுத்திட்டு தான் பேரரசு இருக்காங்க நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் சிவானிய சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடலாம் நீ பயப்படவே பயப்படாத அதுவரையும் நீ வெளியில காமிச்சுக்காத உனக்கு எல்லா உண்மையும் தெரியும்ட்டு பேரரசி கூட இரு அவங்க பிளான் பண்றதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு அதுவரை நீ பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சந்திரன் சொல்றான் அடுத்த சீன்ல நம்ம நந்திதா கலையை பாக்குறதுக்காக வேகமா போறா சிவானிக்கு அப்பா பண்ணிருக்க எல்லா பிளான்

பெரிய அரைக்க மாதிரி நடந்துக்கிறா நந்தினி நிஜமாவே இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு நந்தி தான் சொல்றா இத கேட்டுட்டு கலைக்கு நம்பவே முடியல என்ன சொல்ற இது நிஜமாவே நந்தினியோட திட்டமா நந்தினி எப்படி இப்படி யோசிக்க முடியும் கண்டிப்பா அவ இப்படி பிளான் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படின்னு கண் கலங்குறான் கலை நான் சொல்றது கேளுங்க நான் சொல்றது எல்லாமே சத்தியம் அப்படின்னு நந்தி தான் சொல்றா நடக்கிறது எதுவும் கலையால நம்பவே முடியல ரொம்பவே கஷ்டப்படுறான் நந்தினி நினைச்சு ஃபீல் பண்றான் இப்ப கலை யாரோ மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு நந்திதா அழுதுட்டே நீங்க என்ன எவ்வளவு வெறுத்தாலும் உங்களை என்னால வெறுக்கவே முடியல கடைசிய என்ன நம்பினீங்களே இது ஒண்ணு எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போறான் நந்திதா கலை பாவோம் நந்தினி இப்படி மாறினத நினைச்சு ரொம்பவே அழுகுறான் அடுத்து பீரரசியோட பிளான் எல்லாத்தையுமே சந்திரன் சர்வன் கிட்ட சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றான் வேகமா சேவன்ட்டும் அப்பா கிட்ட வந்து சொல்றான் ஆனா அப்பா இத நம்பவே மாற்றாரு இங்க இருக்க யாருக்குமே இது பேரரசின்னு தெரியாது நந்தினி நம்புறாங்க நந்தினியோ சந்திரனு தான் பிளான் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரையும் நம்பாதீங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு சேவன் சொல்ற எதையுமே அப்பா நம்புற மாதிரியே இல்ல தம்பி எவ்வளவு எடுத்து சொல்ல பாக்குறான் சந்திரன் அப்படி இல்ல நம்புங்க அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அப்படின்னு தம்பி சொல்றான் அப்பாக்கு அவ்வளவு கோவரது நீ சின்ன பையன் வாய் மூடு அப்படின்னு கத்துறாங்க இப்படி அவங்க பேசிட்டு இருக்க நேரம் கரெக்டா களையும் இதே விஷயத்தை வந்து சொல்லவும் அப்பாக்கு செம்ம ஷாக் ஆயிடுது அப்பதான் சந்திரன் சொன்ன விஷயத்தையே நம்புறாங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுனே தெரியல பயந்துட்டே இருக்காங்க இப்போ அந்த லேடி மாஸ்டர் கிட்ட இம்பீரியல் டோக்கன் நம்ம கிட்ட பத்திரமாவே இருக்கட்டும் பிளான் பண்ண மாதிரியே பண்ணலாம் பேரரசு தற்கொலை இல்ல ஊருக்குள்ள ரூமர் பரப்புங்க அதனால நம்ம பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருக்கும் அந்த லேடி மாஸ்டரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ எல்லாரையுமே அவங்கவங்க படைகளை எடுத்துட்டு ரெடியா இருக்க சொல்லி அனுப்பிடுறாரு அப்பா இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு சேஃபே இல்ல நந்தினியால சந்திரனுக்கு எந்த ஆபத்துமே இல்ல இல்ல ஆனா உன்னையையும் தம்பியையும் நான் பாதுகாக்கணும் நீங்க ரெண்டு பேருமே சிட்டிக்கு வெளியில பத்திரமான இடத்துல தங்கிக்கோங்க போர் முடிஞ்சதும் திரும்ப வாங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு என்ன பேசுறீங்கப்பா உங்களுக்கு ஆபத்தான நேரத்துல நான் பக்கத்துல இல்லாம எப்படி உங்களோட மூத்த மகனா உங்க பக்கத்துல இருந்து நான் போராடுவேன் உங்களை விட்டு போ சொல்லாதீங்கப்பா அப்படின்னு கலை சொல்றான் அப்பா பாசமா சரி கலை பயப்படாத நான் சொல்றது கேளு ஊருக்கு வெளியில எனக்காக காத்துட்டு நான் வெளியில பத்திரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து தம்பிக்கிட்டையும் நீ வெளியில போ போர் முடிஞ்சதும் திரும்ப வா அப்படின்னு தம்பி கிட்ட சொல்றாரு ஆனா அவன் கேட்கவே மாட்டான் அப்பா நானும் உங்க கூட இருக்கேன் நான் போர் எல்லாம் கத்துக்கிறேன் கத்துக்கிறேன்பா சொல்றான் நீ சின்ன பையன் அப்பா சொல்றது கேளு எது தெரிவித்து பேசிட்டு இருக்க நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு அப்பா மிரட்டுறாரு உடனே தம்பியும் பயந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறான் கலையும் தம்பிக்கு நிறைய அட்வைஸ் பண்றான் பத்திரமா வெளியில போ யாரு கண்ணிலையும் மாட்டிக்க கூடாது ரொம்ப சேஃபா ஆயிருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான் அடுத்த சீன்ல அப்பா நம்ம சந்திரன் அம்மாவோட கத்தி எடுத்துட்டு தொடச்சிட்டு போருக்காக ரெடி ஆகுறாரு இந்த டைம் ஒருத்தவன் பேரரசியோட படை நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் ஒரு காவலாளி இது கேட்டுட்டு அப்பாக்கு செம்ம ஷாக் ஆயிடுது என்ன பண்றதுன்னு முழிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டுமொத்த மோ ரெசிடென்சியே சுத்தி வளைச்சிடுறாங்க பேரரசியோட படை எல்லாருமே அப்பாக்கு புரிஞ்சிடுது இங்க ஒரு பெரிய கழகமே நடக்க போகுது அப்படின்னு எவ்வளவு உயிர் போக போகுதுன்னு தெரியல கண்ல தண்ணியோட ஆனாலும் நம்ம ஜெயிச்சிடுவோன்னு மனசுல ஒரு சந்தோஷமா அந்த கத்திய வச்சிட்டு சிரிக்கிறாரு இதோட எபிசோட் டுவெண்ட்டி எயிட் முடியுது நாளைக்கு நம்ம எபிசோட் டுவெண்ட்டி நைன் பாத்துடலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே